கோடி ஒயின் ஷாப்ல வாங்கின கோட்டர்ல வந்து பாம்பு குட்டி செத்து கிடக்கு. இதுக்கு மேல தண்ணி சாப்பிட நண்பர்கள் எல்லாரும் வந்து கொஞ்சம் கவனமா பாருங்க, கவனமா இருந்து தண்ணி சாப்பிடுங்க, இல்ல குடிக்கிறது நிப்பாட்டிங்க. கோட்டர் பாட்டு உள்ளுக்கு பாத்துங்க, ஒயின் ஷாப் சித்தம்பளி ஒயின் ஷாப்ல வாங்கின கோட்டர் பாட்டுல பாம்பு குட்டி கிடக்கு பாருங்க. பார்த்து ஷேர் பண்ணுங்க எல்லாரும், நண்பர்களும் நண்பர்களும் பேஸ்புக்ல ஷேர் பண்ணி விடுங்க எல்லாரும். Hi everyone. Hi everyone. Hi everyone. காட்டுக்குள்ளே பாம்பு இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்ணியில் பாம்பு இருந்து பார்த்துருப்பீங்க, ஏன் சாப்பாட்டில் பாம்பு இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மது பிரியர்கள் குடிக்கிறாங்க பார்த்தீங்களா, கோட்ரு, அந்த கோட்ரில் பாம்பு இருந்து யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு கிளிப்பில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நம்மளோட ஸ்டைலில் எப்பயும் போல் சொல்கிற மாதிரியே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண தரமுப்படக்கூடிய வீடியோ உங்கள்கிட்ட வந்து சேரும். இந்த வீடியோவை யார் யார் வீடியோவை பார்த்துட்டு யார் யார் கிளிக் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியலை. பட் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு ஷாக்காக இருப்பீங்க. அது மது பிரியர்களாக இருக்கட்டும், இல்லை ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணாதவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஷாக்காக இருப்பீங்க இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். அரியலூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமம் என்ன அதெல்லாம் வந்து நான் சொல்லலை. அரியலூர், ஓகேவா, அரியலூர் மாவட்டம், அங்கே வந்து ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து ஒரு விவசாயி வந்து வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அந்த விவசாயியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ், ஓகேவா. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து தண்ணி அடிக்கிற பழக்கம் வந்து அப்பப்போ இருந்திருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டுல, நேற்று வந்து தமிழ் வருஷ பரப்பு, அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து தீபாவளின்னு நினச்சிட்டு கோட்டு வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாப்பில் இந்தியனா அரசாங்கம் தானே நம்ம தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப்லாம் வச்சுருக்கு. அவங்க வந்து இங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு. வாங்கி வந்து முதல் ரவுண்டு பாதி குடிச்சிட்டு அந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து வச்சுட்டார். அப்புறம் போதெல்லாம் இறங்கினக்கப்புறம் திருப்பி வந்து அங்கே அந்த பாட்டில் வந்து பார்க்குறாரு. சரி நம்ம எடுத்து குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடிச்சிருக்காரு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மயங்கப்படி கீழே விழுந்துட்டாராம். அந்தளவுக்கு ஒரு ஷாக்கிங் ஆகிட்டாராம். ஏன்னா அந்த பாட்டிலுக்குள்ளே பாம்பு இருந்திருக்கு. முதல் ரவுண்டு குடிக்கும் போது அவருக்கு தெரியலை. இரண்டாவது ரவுண்டு வந்து அந்த பாட்டிலை எடுத்து மீதம் இருக்கக்கூடிய சரக்கு குடிக்கும் போது அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டார். நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு பாம்பு, நம்ம சாப்பிட்ட சாப்பாடில் நம்மளுக்கே தெரியாமல் ஒரு பாம்பு செத்து கிடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம வந்து பாசி சாப்பிட்டுட்டோம், ஆனால் அதுக்குள்ளே வந்து பாம்பு கிடக்கு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ நம்ம பாம்பு இதையாக தின்னுட்டோம் அப்படி இப்படின்னு வந்து நமக்கு ஒரு ஷாக்கிங்காக கையும் ஓடாது காலும் ஓடாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அவருக்கு. அதுக்குள்ளே செத்து கிடந்த பாம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா குட்டி பாம்பு, ஓகேவா. அதுக்குள்ளே செத்து கிடந்தது வந்து குட்டி பாம்பு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொந்தக்காரவங்கள்ட்ட, வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரவங்கள்ட்டலாம் வந்து அவர் சொல்லிட்டாரு. சொன்னக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுரேஷ்ன்றவரை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் தானே இருக்கிறாங்க, கிராமத்தில் வந்து ஆரம்ப சுகாதாரம், அதாவது ஒரு பேசிக்கான ஒரு மருத்துவம் தான் கிராமத்துலலாம் இருக்கும். அங்கே வந்து அவருக்கு தேவையான முதலுதவியெலாம் செஞ்சக்கப்புறம் அவரை வந்து பார்த்திங்கன்னா டவுனுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. டவுனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சி விட்டு இப்போ சிகிச்சை பெற்று வந்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத்துவமனையில் பெட்டில் படுத்துக்கிட்டு சிகிச்சை பெற்று வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து கோட்ரு வாங்கினார்ல கவர்மெண்ட்டு ஒயின் ஷாப், அந்த கடையில் போய் இவங்க விசாரிச்சுருக்காங்க. விசாரிக்கும் போது அவங்க சொல்லிட்டாங்கன்னா இது வந்து என்னன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒன்றும் சொல்லலையா, எதுவுமே வந்து சொல்ல விரும்பலையா. அவங்க வந்து சொல்லிட்டாங்க நீங்கள் இந்த பாம்பு வந்து அடித்து இந்த பாட்டிலுக்குள்ளே போட்டிருப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்களாம். எதுவுமே வந்து சொல்லலையா. இப்போ வந்து அது போலீஸ் கேஸ் ஆகி விசாரணை வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் நாங்கள் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு வந்து போலீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மது பிரியர்களே கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருங்க நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட்டு எனக்கே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அந்த வீடியோ, அதாவது அந்த இதை படிக்கும் போதே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஒரு நியூஸை. உங்கள் கீழே உள்ள கமெண்ட்டில் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. பை பை, நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.